ஐயப்பன் புலிப்பால் கொண்டு வர காட்டிற்கு புறப்படும் பொழுது அவருடைய வளர்ப்பு தந்தை மன்னர் ராஜசேகரன் சிவபெருமான் தன் மகனுக்கு துணையாக உடனிருக்கும் விதமாக அவரிடம் முக்கண் தேங்காயையும் கூடவே சில உணவுப் பொருட்களையும் தந்து அனுப்பினார். அதை ஐயப்பன் இருமுடிகளாக கட்டி எடுத்துச் சென்றார். அந்த தாத்பரியம்தான் நாம் சுமந்து செல்லும் இருமுடி. இருமுடி என்பது பருத்தி துணியால் தைக்கப்பட்ட இரு பகுதிகள் கொண்ட பையாகும். பக்தன் பக்தியுடன் சுமந்து செல்லும் இருமுடியின் முன்புற பையில் மஞ்சள், குங்குமம், நெற்பொறி, அவல், மாளிகை புறத்து அம்மனுக்கு தீபமிட திருநூல், எண்ணெய், அடுத்தது முக்கியமான காணிக்கையான நெய் தேங்காய், அதாவது ஐயப்பனுக்கு மிகவும் விருப்பமான நெய்வேதிய பொருளான முக்கண் தேங்காயில் ஒரு கண்ணில் துளையிட்டு அதனுள் இருக்கும் நீரை அகற்றி பின் சுத்தமான நெய்யை நிரப்பி அடைத்து எடுத்துச் செல்வதுதான் நெய் தேங்காய். ஐயப்பன் சிவவிஷ்ணு ஐக்கியத்தில் பிறந்தவர். இந்த தத்துவத்தை தான் நெய் தேங்காய் உணர்த்துகிறது. தேங்காய் முக்கண் உடையது, ஆகவே தேங்காய் சிவாம்சமாக விளங்குகிறது. மகாலட்சுமி திருமாலின் இதயத்தில் உறைபவள். அப்படி தன் இதயத்தில் பசு அம்சமான திருமகளை வைத்திருக்கும் மகாவிஷ்ணுவை ஐயப்பனின் தாயாகிய மோகினி அவதாரத்தை பசுவின் நெய் குறிக்கிறது. ஆகவே தேங்காயும் அதனுள் நிரப்பியிருக்கும் நெய்யும் சிவனையும் விஷ்ணுவையும் உணர்த்துகின்றன. தன்னுடைய பெற்றோரை உணர்த்தும் இந்த நிவேதனம் சுவாமிக்கு படைக்கப்படுவதில் அவர் மிகுந்த சந்தோஷம் அடைவார். பக்தனுக்கு அருள்பாலிப்பார். இருமுடியின் பின்முடி பையில் மஞ்சள் தூள், அரிசி, பருப்பு, வெல்லம் ஆகிய பொருட்கள் இருக்கும். காட்டு வழியில் நடைப்பயணமாய் செல்லும் பக்தர்கள் இந்த பொருட்களை வழியிலேயே சமைத்து சாப்பிட்டு பசியாறிய பின் பயணத்தை தொடரலாம் என்பதற்காகவே இருமுடியில் அரிசி, பருப்பு போன்ற உணவுப் பொருட்களை எடுத்துச் செல்ல வேண்டும். ஐயப்பனை தரிசிக்கச் செல்லும் பக்தர்கள் தலைமீது சுமந்து செல்லும் பொருட்கள் பயணத்தின் போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைவது போல் அவனுடைய தலைகணமும் குறைய வேண்டும். அவனுடைய ஆணவம், அகங்காரம், செருக்கு, மமதை, பொறாமை போன்ற எல்லா தீய குணங்களும் அவனை விட்டு விலக வேண்டும். சபரிமலையில் உள்ள ஐயப்பனை தரிசிக்க பக்தர்கள் அனைவரும் எரிமேலி என்ற இடத்தில் ஒன்று கூடுவார்கள். எரிமேலியை சபரிமலையின் நுழைவாயில்